அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஐ போஸ் கடந்த ரெண்டு நாட்களாக அதாவது 23-24 பிப்ரவரி என்னென்ன பங்குகள் பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்கிறத பார்த்துடலாம். வழக்கம் போல் டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க முழுக்க ஒரு செய்தி சேனல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இது முழுக்க முழுக்க செய்தி மட்டும்தான். அதுமாதிரி நம்ம சொல்கிற எல்லா நியூஸுமே 100% கரெக்டுங்க மாதிரி கேரண்டி கிடையாது, தவறு இருக்கும் வாய்ப்பு இருக்குது, டேட்டா மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை க்ராஸ் வெரிஃபை பண்ணுங்கள், உங்கள் செபிலி ஸ்டேட்டஸாக உங்கள் ஃபைனல் ஸ்டேட்டஸ்டாக இந்த நியூஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களோட கலந்து ஆலோசித்து உங்களுக்கு. நான் ஒரு செபிலிஸ்ட் அட்வைசர்லாம் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர், எனக்கு தெரிஞ்ச செய்தியை அவங்கள்ட்ட பகிர்றேன். ஸோ இது ஒரு டிஸ்க்ளைமர் தான் சொல்கிறேன், இது கரெக்டாக நான் சொல்கிறதுலாம் தவறான செய்திங்க மாதிரி அர்த்தம் கிடையாது. நம்ம சேனல் வந்து முழுக்க முழுக்க ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு செய்தித்தாள் மாதிரி தான், டெய்லி என்ன நடக்குங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தித்தாள் தான் நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதலாவது பங்கு சனோஃபி இந்தியா லிமிடெட். இவங்க குவார்டர்லி ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 138 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கடந்த டிசம்பர் 2022 கம்பேர் பண்ணால் ஒரு 7 கோடி அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் செப்டம்பரை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 14 கோடி கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, 9% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இயர் ஆன் இயரில் ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டு, குவார்டர் குவார்டர் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. கம்பெனி டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க, ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அறிவிப்பு ஒன்று, அதுமாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 50 ரூபா டிவெண்டாக தராங்க, இது வந்து இன்ட்ரீம் டிவெண்ட்டு. ஸோ ஒரு ஷேருக்கு 50 ரூபா தராங்க, கரண்ட் பிரைஸ் 9132. ஸோ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 6% வருது. இதற்கான ரெக்கார்டட் எஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா 7 மார்ச் 2024. இதோட பேமெண்ட்னு பார்த்தீங்கன்னா 20 மார்ச்க்கு அப்புறம் நம்ம அக்கௌண்ட்டில் செலுத்திடுவோம்னு கம்பெனி சொல்கிறாங்க. இவங்க செக்டர்னு பார்த்திங்கன்னா ஃபார்மசிட்டிகளாக இருக்காங்க. இதே கம்பெனி இன்னொரு டிவெண்டாக அறிவிச்சிருக்காங்க, அதான் ஃபைனல் டிவெண்டு 117 ரூபா. கரண்ட் பிரைஸ்க்கு அது டிவெண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தான் 1.5% கிட்ட வருது. ஸோ பேக் டு பேக் ரெண்டு டிவெண்டாக அறிவிச்சிருக்காங்க. பட் ஒரு டிவெண்டாக எல்லாமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த இதை இன்னமும் அப்டேட் பண்ணல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். ஸோ அவர்தான் நீங்களும் க்ராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. 117 ரூபா டிவெண்டாக தராங்க, கரண்ட் பிரைஸ்க்கு டிவெண்டில் 1.5%. இதோட பேமெண்ட் பார்த்திங்கன்னா 24 மேக்கு அப்புறம் நம்ம அக்கௌண்ட்டில் செலுத்திடணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 23 மே 2024 கம்பெனி சொல்கிறாங்க. செக்டர் வந்து அதே ஃபார்மசிட்டிகள் தான். ஸோ பேக் டு பேக் ரெண்டு டிவெண்டு. ஸோ ஒரு டிவெண்ட் இந்த டிவெண்டை மட்டும் ஒருதான் நீங்கள் க்ராஸ் வெரிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபொசாக்கோ இந்தியா லிமிடெட், கரண்ட் பிரைஸ் 3860, 16 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஒன் இயரில் குவார்டர் குவார்டர் ரெண்டுலேயுமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபொசாக்கோ இந்தியா லிமிடெட். அதுமாதிரி டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க, ஒரு ஷேருக்கு 25 ரூபா தராங்க டிவெண்டாக. டிவெண்டில் பார்த்திங்கன்னா 6% வருது, ஏன்னா 3860 ரூபா கரண்ட் ப்ரைஸு. இதற்கான ரெக்கார்டட் டேட் வந்து இன்னும் வேறு அறிவித்த மாதிரி தெரியல. ஸோ மேற்கொண்டு அறிவிக்கலாம்னு எதிர்பார்க்கலாம். செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸில் இருக்காங்க, ஃபொசாக்கோ இந்தியா லிமிடெட். அடுத்து இன்டெகிரேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 557. போனஸ் அறிவிச்சிருக்காங்க, 1:1, ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸ் தராங்க. அதேமாதிரி ப்ரைஸும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க, டிவெண்டு போனஸு ஸ்பிட்டு எல்லாத்துக்குமே ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதற்கான ரெக்கார்டட் எஸ்டேட் வந்து இன்னும் வெளிவரல, கூடிய வரையில் வரணும்னு எதிர்பார்க்கலாம். செக்டர் வந்து பேக்கேஜ் ஃபுட் ஐட்டமில் இருக்காங்க, இன்டெகிரேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். சன்சைன் கேபிட்டல் லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 247. ஸ்பிட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க 1:10, ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காத 1 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 10 ஷேராக ஸ்பிட் ஆகும். அதுக்கப்புறம் போனஸும் தராங்க, 7:1, ஒரு ஷேருக்கு 7 ஷேர் போனஸாக தராங்க. ஸோ ஒரு ஷேர் வச்சுருந்தா ஸ்பிட்டுக்கு அப்புறம் 10 மாறும், 10 ஷேருக்கு 70 ஷேர் போனஸ், டோட்டலாக ஒரு ஷேரு கிட்டத்தட்ட 80 ஷேராக மாறும். அதேமாதிரி ப்ரைஸும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. இதற்கான ரெக்கார்டேட் வந்து இன்றைக்கி நேற்று அறிவித்தாங்க, ஃபஸ்ட்டு வந்து 8 மார்ச்னு சொன்னாங்க, திரும்ப அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு இப்போ 11 மார்ச் 2024 தான் ரெக்கார்டேட்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஸோ நண்பர் ஒருவர் கேட்டார், இந்த என்ன வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 11 மார்ச் தான் ரெக்கார்டேட்டு. செக்டர் பார்த்திங்கன்னா நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனியாக இருக்காங்க, சன்சைன் கேபிட்டல் லிமிடெட். அடுத்து பார்த்திங்கன்னா சில கம்பெனிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் இந்தியா லிமிடெட், 340 ரூபா கரண்ட் பிரைஸ், 232 கோடிக்கு ஆர்டர். ஆர்டர் கொடுத்தது பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓரியண்டல் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட், 272 ரூபா கரண்ட் பிரைஸ், 12,79,86,280 ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கொடுத்தது இன்டெகிரேட்டல் கோச் ஃபேக்ட்ரி ICF சென்னை, இவங்க தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து மெகாத்தரம் இண்டக்ஷன் லிமிடெட், கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 328, 24,45,00,000 ஆர்டர். ஆர்டர் கொடுத்தது ரூங்டா மைன்ஸ் லிமிடெட், இவங்க தான் இந்த ஆர்டரை கொடுத்துருக்காங்க. அடுத்து சக்தி பம்ப்ஸ் இந்தியா லிமிடெட், கரண்ட் பிரைஸ் 1,389, 84,30,00,000 ஆர்டர். ஆர்டர் கொடுத்தது ஹரியானா ரினியூவபிள் எனர்ஜி டிபார்ட்மெண்ட். சர்வோடெக் பவர் சிஸ்டம் லிமிடெட், கரண்ட் பிரைஸ் 97. இவங்க வந்து HPCL அதாவது இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், அது இப்போ இவி சார்ஜஸ் அமைக்கிறதுக்கான ஆர்டரு, கிட்டத்தட்ட 102 கோடிக்கான ஆர்டரு. ஸோ நல்ல ஒரு டீசனான ஆர்டர் தான் சர்வோடெக் பவர் லிமிடெட்டுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இவ்வளோ தான். அதேமாதிரி இன்னொரு கடந்த ஒரு நெக்ஸ்ட் 3 நாளைக்கு இது இருந்த ஒரு நியூஸும் வராது, எந்த ஒரு வீடியோ வராது. ஸோ கொஞ்சம் வேலை இருக்குது, ஸோ நல்லா வெளியே போக வேண்டியிருக்கு. ஸோ அதனால் 2-3 நாளைக்கு எந்த ஒரு வீடியோ வராது. ஸோ மீண்டும் ஒரு 3 நாள் கழித்து உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன், நன்றி, வணக்கம்.